நம்ம சென்னை ஹோல்சேல் கிளாத்திங் அந்த ஷாப்புக்குள்ள வந்திருக்கோம். சென்னையில அந்த ஃப்ளட் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இனிமே எல்லாரும் வந்து மீண்டு வந்துட்டு இருப்பீங்க நம்புறோம். நீங்களும் வந்து அப்கமிங் கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு வந்து புது புது டிரஸ் போடணும். நெட்டிங் ஃபேப்ரிக்ல இருந்து போலாம். இப்போ வந்து மார்க்கெட்ல செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ப்ரோ இந்த நெட்டிங் ஃபேப்ரிக். இது வந்து ஃபேப்ரிக்கும் செம்ம இம்போர்ட்டட் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வரும். ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு. நம்ம ஒரு கடைக்காரங்களுக்கு இதை எடுத்துட்டு போய் அவங்க 3 shirt 1000 ரூபாய்க்கு கூட தரமா சேல் பண்ணலாம். ஒரு நல்ல ரேட்ல விக்கலாம் ரெண்டு நாள் பீஸுக்கு வந்து 10 ரூபாய். ஏன்னா நிறைய கடையில வந்து எக்ஸ்ட்ரா வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். எல்லாமே கூடிய சீக்கிரத்துல மதுரையிலும் பிரான்ச் வந்து ஓபன் பண்றதா சொல்லியிருக்காரு. சோ கிறிஸ்துமஸ் குள்ள ஓபன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொங்கலுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரான்சைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நம்ம சென்னையே உங்களுக்கு பிரான்சைஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாரு. ஒரு லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாப் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஷாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான். அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸு அது ரெடியாக இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸு, நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஷாப் கீப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரீட்டைல் கஸ்டமருக்கு கிடையாது வீடியோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஷாப் நீங்க வச்சிருக்கீங்க ஷாப் கீப்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம சென்னை ஹோல்சேல் கிளாத்திங் அந்த ஷாப்புக்குள்ள வந்திருக்கோம். சோ இப்போ வந்து நம்ம தீபாவளி வந்து வீடியோ பண்ணியிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ். சோ தீபாவளி ஓவரு, அப்புறமா சைக்ளோன் வந்து சில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ கிறிஸ்மஸ் பக்கத்துல வந்துட்டோம். சோ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு, ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ நம்ம சென்னைன்னு சென்னையில அந்த ஃப்ளட் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், பட் ரொம்ப எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இனிமே எல்லாரும் வந்து மீண்டு வந்துட்டு இருப்பீங்க நம்புறோம். பட் திருப்பி நம்மளும் நம்மளோட சேலுக்கு ப்ரமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளும் சேல் பண்ணோம், நீங்களும் வந்து அப்கமிங் கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு வந்து புது புது டிரஸ் போடணும், நிறைய கடையில வந்து தரமான காஸ்டியூம் விற்கணும். அதனாலதான் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஓகேங்களா ப்ரோ? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரப்போது, நெக்ஸ்ட் வந்து பொங்கல் வரப்போதுன்னு நினைப்பீங்க, ஆனா இல்ல, அதுக்கு நடுவுல வந்து நியூ இயர்னு ஒன்று வருது. நியூ இயர் முடிஞ்சுதான் ஜனவரி நம்மளுக்கு பொங்கல் வருது. இப்போ வந்து மென்ஸ் வியருக்கு வந்து சரியான பீக்ல இருக்கிற டைம். ஏன்னா திவாலி முடிஞ்சிச்சு, எல்லாம் நல்லா சேல் பண்ணீங்க, திருப்பி வந்து கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர் வரதால இன்னும் நல்ல சேல் இருக்கும் கண்டிப்பா. இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் வீடியோ, ரீட்டைல் வீடியோ நம்ம ஒன்றும் போடல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் வீடியோ. ஓகேங்களா? முக்கியமா சொல்லிடுறேன், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹோல்சேல் காரங்க இல்லாத வேற யாருனா இதை பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் வந்து நம்ம சென்னை ப்ரொவைட் பண்ணிருக்கு. யாருக்குன்னா பிரான்சைஸ் வேணும்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க, மினிமம் பட்ஜெட்ல பண்றோம். ஓகேங்களா? அந்த டீடைல் வந்து வீடியோலயே ஃபுல்லா என்னால கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணா கலெக்ஷன் காமிக்க முடியாது. அதனால வந்து எனக்கு பர்சனலா நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். இப்ப வந்து நம்ம ஷர்ட் கடையில இருக்கிறோம் ப்ரோ. இது என்என் கார்டன் 8th street, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷர்ட் கடை. ஓகேங்களா? இதுல வந்து இப்ப நம்ம கலெக்ஷன் என்னென்ன புதுசா வந்திருக்கு, என்ன ரேட்ல தரோம், கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்கு என்ன ஆஃபர் தரோம், இதெல்லாம் தான் நம்ம இப்ப கிளீனா பாக்க போறோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து ப்ரோ இந்த வந்த உடனே இந்த ஷர்ட்டை கேட்டாரு, அதனால நம்ம இந்த ஷர்ட்ல இருந்தே போயிடலாம். வந்து மார்க்கெட்ல செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ப்ரோ இந்த நெட்டிங் ஃபேப்ரிக். ஓகேங்களா? இது வந்து ஃபேப்ரிக்கும் செம்ம இம்போர்ட்டட் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வரும். இதுல கலர்ஸ் எல்லாம் பயங்கரமா வரும், ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு. நம்ம தான் கன்சூமருக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம குடுக்கற பிரைஸ் ஒரு கடைக்காரங்களுக்கு இதை எடுத்துட்டு போய் அவங்க 3 shirt 1000 ரூபாய்க்கு கூட தரமா சேல் பண்ணலாம். ஆனா இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 200, 220, 250 ஆல்மோஸ்ட் இவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? அதனால நீங்க ஒரு 3 shirt வந்து 1000 போட்டு சேல் பண்ணாலும் ஒரு நல்ல விதமான ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, அதுல கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டி, ஓபன் கலர்ல ஃபுல் ஸ்லீவ்
கலர் கூட சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ இது கலர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, எல்லா கலர்ஸும் இருக்கு. ஒரு 8 to 10 கலர்ஸ் வரும், நிறைய கலர்ஸ் இதுலயே அவேலபிள். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்போஸ் ஃபேப்ரிக் நம்ம கிட்ட. எம்போசிங் ஓகே ப்ரோ. இதெல்லாம் ஒரு நல்ல ரேட்ல விக்கலாம் ப்ரோ. வாவ் சூப்பர் ப்ரோ. இப்ப ரீட்டெயிலா நம்ம எதனா ஒரு ஆஃபர் போட்டே இருப்போம் ப்ரோ. ரீட்டெயில்னா ப்ரோ இதுதான் ஆஃபர், மூணு செட்டு இல்ல அஞ்சு செட் எதனா ஒரு ஆஃபர் போறோம். ஹோல்சேல்ல வந்து ஒரு ஆஃபர்ஸ் போடுங்க நிறைய பேர் கேக்குறாங்க. பொங்கல் வருது, ரெண்டு நாள் உங்க வீடியோ காமிச்சு நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர் எல்லாம் அவங்க எவ்வளவு பீஸ் எடுக்கட்டும், ஏன்னா நம்ம ரேட்டே வந்து பெஸ்டா இருக்கும். அதுல இருந்து பீஸுக்கு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துறேன். பீஸுக்கு 10 ரூபாய் அந்த ரெண்டு நாள், ரெண்டு நாள் மட்டும் தான். எப்போ பப்ளிஷ் ஆகுதோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்ல நாளை கன்ஃபார்ம் வந்துரும். ஆமா வந்துரும். வீடியோ ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து ரெண்டு நாள், ரெண்டு நாள் பீஸுக்கு வந்து 10 ரூபாய், 10 ரூபாய். ஏன்னா நிறைய கடல வந்து எக்ஸ்ட்ரா வெச்சி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து எல்லாமே பெஸ்ட் ரேட் தான். என்ன ரேட்ல விக்கிறீங்களோ அந்த ரேட்ல. ஓகே. ஆஃபர் கேக்குற கஸ்டமர்ஸ்க்காக அன்சீசன் இல்ல. ஓகே. அதனால அந்த 10 ரூபீஸ் வந்து ஃபிளாட்டா டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட். ஓகே. சரி ஓகே. உண்ணானு. உன்னர் ஆஃபர் ப்ரோ. பீஸுக்கு 10 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்றதே வந்து சூப்பரான ஆஃபர் தான். ஹோல்சேல பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் லெஸ் பண்றது ஒரு நல்ல, ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் பெரிய விஷயம். அதெல்லாம் இதெல்லாம் 230 னா அதுல இருந்து நான் உங்களுக்கு 10 ரூபாய் லெஸ் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஆமா ஆமா. 2 லாக் ப்ரோ. 2 லாக். இப்போ 2 லாக் வந்து நீங்க பர்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளாட் 5% ஆஃபர் தந்துறோம் ப்ரோ. 5%? 5% ஆஃபர் ஹோல்சேல்ல. 5% இது வந்து நம்மளோட பிரைஸே வந்து ஹெவி பிரஷ் காட்டன் 250 தான். ஓகே. இதுல வந்து 5%னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 10%னா 25, 5%னா 12.5 ரூபீஸ். ஓகே. 13 ரூபாய் கிட்ட இந்த பீஸ்ல வந்து உங்களுக்கு லெஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்பனா பாத்துக்கங்க, பீஸுக்கு 10 ரூபாய் இல்ல, 10 ரூபாயோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே இது ஆகுது. கொஞ்சம் குவாண்டிட்டியா பண்ணீங்கனா. ஓகே. அதுக்குnte சில பேர் வந்து ரியான் செட் 125 ரூபாய். ஓகே. ரியான் செட் மட்டும் ஒரு 100 பீஸ் எத்தனை? ப்ரோ எனக்கு இப்படி பண்ணிதா ப்ரோனா நானும் கொஞ்சம் யோசிக்கணும். இதுவும் முதலே சொல்லிடுறேன், எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ரியான் செட்டு கூட ப்ரோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எதனா எடுத்துக்கோங்க. பீஸ்க்கு 10 ரூபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா பாயிண்டடா ஒரு ஐட்டம் எது கம்மியா இருக்கோ அதை மட்டும் பாயிண்டட் பண்ணி இது மட்டும் எனக்கு கொடு ப்ரோனா ஷோரா முடியாது. ஜஸ்ட் பிரஷ் கார்டன் எடுத்துக்கிறேன், நெட்டிங்ல ஒரு 4-5 கட்டு இதுல போட்டீங்கன்னா ஷோரா நான் பண்ணி தரேன். பண்ணிடலாம். ஓகேங்களா? முடிஞ்சவளவு கொஞ்சம் அதிகமா பட்ஜெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா. ஃப்ரெஷ் காட்டன் வந்து இப்போ செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. சென்னை ஸ்குவாட்லயே உங்களுக்கு வந்துரும். எம், எல், எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. நல்ல ஒரு ஹெவி ஜிஎஸ்எம், 420 ஜிஎஸ்எம் இது. ஜிஎஸ்எம் படி சொன்னா 420 ஜிஎஸ்எம் ஃப்ரெஷ் காட்டன்ல. ஏன்னா டி-ஷர்ட்டுக்கும் ஷர்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்எம் மாறும். இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பிரஷ் காட்டன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து நம்ம கிட்ட ஜஸ்ட் 250 ரூபீஸ் ப்ரோ. அவ்வளவுதான், 250 தான். ஓகே. இது ஒரு 100 பீஸ். ஓகேங்களா? 100 பீஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா இதுல ஒரு தனி டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஓகே. 100 பீசஸ், 100 பீஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா ஒரு தனி டிஸ்கவுண்ட். ஓகே. ஏன்னா இப்போ வந்து நம்ம சென்னை வந்து கொஞ்சம் அல்டிமேட்டா மார்க்கெட் குள்ள போனோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கவுண்ட் சேல், ஹோல்சேல்ல வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து அது ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஓகே. ப்ராஃபிட் வந்து குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஓகே. இங்க பாருங்க. பாட்ரை. பாட்ரை. பாட்ரைல ஹெவி பிரிண்ட். ஓகே. டபுள் பேக்கெட். ஆமா டபுள் பேக்கெட். சூப்பர். இதெல்லாம் வந்து 350 பிரதர். 350. ஓகேங்களா? 350. இதுல எனக்கு ஒண்ணும் இல்ல, 100 பீஸ் வேணாம், 50 பீஸ் எடுங்க. பெஸ்டா பண்ணி தரேன். ஓகே. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 5% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டேன். அதுல இருந்து சரி ஓகே ப்ரோ எனக்கு இது 100 பீஸ் வேணும் ப்ரோ, சரி வாங்க என்னால முடிஞ்சு 10% 35 ரூபாய் கூட இதுல டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஓகே. சிங்கிள் ப்ராடக்ட்ல அந்த மாதிரி ப்ரோ. இப்ப எனக்கு வந்து சீசன் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் ரொட்டேஷன் வந்து ஃபாஸ்ட் பண்ணனும். ஃபாஸ்ட் பண்ணனும். எப்படின்னா 10 கஸ்டமர் வர வேண்டிய இடத்துல எனக்கு 20 கஸ்டமர் வேணும். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து டைட்டா தான் இருக்கு. ஆமா. இங்க சேல் வந்து நல்லதா இருக்கு, எனக்கு இல்ல நல்லா சொல்ல மாட்டேன், சூப்பரா இருக்குது. அன்சீசன்ல கூட சேல் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சம்திங் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா குறைச்சி கிரைச்சி பண்றதுக்கு பதிலா ஆஃபர்ஸ் ஒரு ஃபன்னா போனோம்னா சேலும் நல்லா இருக்கும், கஸ்டமர் ஒரு சர்க்கிளும் சூப்பரா இருக்கும். அதை விட்டு வாங்க நீங்க குடுக்கலாமா நாங்க குடுக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஒரு ஜாலியா பொலைட்டா கஸ்டமர் கூட சூப்பரா போயிருந்தாங்க. பாருங்க ஒண்ணு எம்போஸ் இந்த ஐட்டம்
செகண்ட் லாட் கூட போட்டோம் ப்ரோ, செகண்ட் லாட் போட்டோம். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ப்ரோ இதெல்லாம். இல்ல ப்ரோ, செகண்ட் லாட் போட்டோம் காலி ஆயிருச்சு. அதான் ஃபாஸ்ட் மூவிங் பா, சூப்பர். இது இன்னும் நிறைய மாடல்ஸ் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு ப்ரோ. ஓகே, இங்க பாருங்க பாப்கார்ன்ல பிரிண்டட். ம், ஃபுல்லாண்டு ஃபுல்லாண்டு. ஓகே, டபுள் பேக்கெட் ஃபுல்லாண்டு பாப்கார்ன். ஓகே ப்ரோ, மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட்ல வந்து ரேட் வந்து உடைச்சி இருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த வீடியோ வந்ததுல இருந்து ரேட் வந்து எல்லாத்துலயும் உடைச்சி தான் ப்ரோ சேல் பண்றேன். நம்ம குரூப்ல வந்து ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ப்ராடக்ட் உள்ள வருது, அதுல எவ்வளவு நான் லெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து எனக்கு சேல் மட்டும் தான் ப்ரோ ஃபுல்லா கான்செப்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, இந்த ஃபேப்ரிக் பாருங்க, நியூ நியூ ஃபேப்ரிக் யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஷியூரா வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சென்னைய. ஓகே, இந்த ஃபேப்ரிக் எல்லாம் பாருங்க ப்ரோ, ஃபேப்ரிக்கே ஃபுல்லா த்ரெட்டிங்ல தான் ப்ரோ, இம்போர்ட்டட் ப்ரோ இதெல்லாம். இம்போர்ட்டட். ஓகே, இதெல்லாம்மே ப்ரோ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகர் ரேட்ல விக்கணும்னா இந்த எல்லா ஃபேப்ரிக்கை நீங்க 500 ரூபாய்க்கு வித்தா கூட உங்களுக்கு நல்ல விதமான ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேப்ரிக்கும் இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. முன்ன இதுல வேற டிசைன் வெச்சிட்டு இருந்தோம், இப்ப வேற ரெண்டு டிசைன் வந்திருக்கு. ஓகே, டிராப் ஷோல்டர் பேகி, பேகி பேகி ஷர்ட் போட்டு வந்து. ஓகேங்களா, இதுல Black White வந்துரும். அதுக்கு அப்புறம் இது ஒரு பேட்டர்ன், இதுலயே உங்களுக்கு Black White வந்துரும். இப்போ எப்படி இதுல எல்லாம் நம்ம லேபிள் இருக்கோ, இப்போ வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் வச்சுட்டு இருக்கலாம் ப்ரோ ரீட்டைல. நீங்க மினிமம் குவான்டிட்டி ஒரு ஒரு மாடல்ல எனக்கு ஒரு 50-50 பீஸ் வேணும் ப்ரோ, அந்த மாதிரி எனக்கு ரோல் எடுத்து பண்ணிட்டாங்க. எல்லாமே நீங்களே இன்வெஸ்டே பண்ண தேவையில்ல, துணி நானே எடுத்துப்பேன், ஸ்டிச்சிங் நானே எடுத்துப்பேன், கொடுத்துட்டு காசு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, பீஸ் உங்க கையில கொடுத்துட்டு நான் காசு வாங்கிக்கிறேன், மீதிபடி ப்ரொடக்ஷன் எல்லாம் நானே பண்ணிடுறேன், உங்க லேபிள்ல இருந்து எல்லாமே நானே ரெடி பண்ணிக்கிறேன். உங்க ஓன் லேபிள்ல வேணும்னா கால் பண்ணி பேசுங்க ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டா போறதெல்லாம், இல்ல நீங்க எதனா தக்கிறீங்க, நீங்க ஒரு 2000 பீஸ் தப்பீங்க எல்லா மாடல்ல, அதுல எல்லாம் எனக்கு ஒரு 100 பீஸ் என் லேபிள் அச்சுதாங்க ப்ரோ, ரெகுலரா எனக்கு வேணும், என் லேபிள்ல வந்து நான் சேல் பண்ணோம்னா ஷியூரா அதுவும் நம்ம பண்ணி தரோம். முக்கியமா வந்து குரூப் ஷர்ட்டுக்கு ஒரு தனி நம்பர் எடுத்துட்டு வந்துட்டோம் ப்ரோ, தனியா. இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டா போட்டுருங்க கண்டிப்பா. கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் வரதால குரூப் ஷர்ட் வந்து நம்ம சென்னை பயங்கரமா பண்ணி தரப்போம். ஓகேங்களா, தனி நீங்க கேக்குற சைஸ் எப்படி கேட்டீங்கனாலும் கஷ்டம், முடிஞ்ச அவ்வளவு சீக்கிரமா பண்ணி தரோம். ஏன்னா அதுக்குன்னு தனி ஒரு யூனிட் பண்ணிட்டோம், அதுக்குன்னு ரெண்டு பேரும் தனியா கான்டாக்ட் பண்றதுக்கு போட்டுட்டோம். குரூப் ஷர்ட் யாரா இருந்தாலும் இப்ப கடைக்காரங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் ரேட் தந்துடலாம். இப்ப நீங்க உங்க கையில வந்து ஒரு 10 கஸ்டமர் இருப்பாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ரேட்ல சேல் பண்ணோம்னா நம்ம சென்னை சீப்பா உங்களுக்கு தரும், மினிமம் ப்ராஃபிட்ல தரும். ஓகேங்களா, நீங்க வந்து குரூப் ஷர்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கியும் அங்க சேல் பண்ணிக்கலாம். அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க, குரூப் ஷர்ட் நம்பர் தனியா தரேன், ஹோல்சேல் நம்பர் இந்த கடைக்கு மட்டும் ஷர்ட் கடைக்கு மட்டும் 3 நம்பர் தனியா தரேன், பேண்ட் கடைக்கு தரேன், இன்னும் ஹோல்சேல் சிங்கார தோட்டத்துல இருக்குது அந்த டிஷர்ட் லோயர் நம்பர் தனியா தரேன். அந்த கீழே இருக்க இந்த ப்ரோ போட்டு இருந்த வந்து படிங்க, ஓ இந்த நம்பரா ஓனர் நம்பர், இது வந்து ஆன்லைன் ஆர்டர் நம்பர், இது வந்து குரூப் ஷர்ட் ஆர்டர் நம்பர், அதை படிச்சு உங்களுக்கு என்ன ரெக்கவே மட்டும் அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கலன்னா உடனே திருப்பி உங்களுக்கு கால் வரும், மடிக்கி 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 நீங்க கால் அடிக்கிறது வேஸ்ட் வேஸ்ட் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா ஒரு உங்களுக்கு பட்டன் ரிப்ளை வேணா ஜஸ்ட் உங்க ஷாப் கார்டு அமைச்சிட்டு டீடைல் பிரதர் இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அமைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கீங்க, இந்த கலெக்ஷன் வேணும், அந்த கலெக்ஷன் வேணா, நீங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், நீங்க எங்க கடை வச்சுட்டு இருக்கீங்கன்னு எப்படி தெரியும், எப்படி கலெக்ஷன் அனுப்ப முடியும். கண்டிப்பா, மேபி நிறைய கடைக்காரங்க வந்து நம்ம என்ன ரேட் விக்கிறோம் நம்ம கிட்ட ரேட் கேட்பாங்க, ரேட் வந்து பெஸ்டா தான் இருக்கும். அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம கடை கார்டு அமைச்சு நம்ம கடை இங்க இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி உங்க கலெக்ஷன் வந்து எடுக்கணும் ப்ரோ, ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேட்லாக் வரும். கண்டிப்பா, இப்ப கேட்லாக் போட்டோஷூட் எல்லாமே மாத்திட்டோம் ப்ரோ, இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன இடமே செட் பண்ணிட்டோம். ஓகே, செட் பண்ணிட்டீங்க போட்டோஷூட் எடுக்கிறதுக்கு, சூப்பர் சூப்பர், உங்களுக்கு கிளியரிட்டியும் சூப்பரா இருக்கும் போட்டோ. ஓகேங்களா, ஓகே, பில்லிங்கும் உங்களுக்கு பக்கா பில்லிங் பிரதர், எந்த ஊருக்கு உங்களுக்கு அம் பண்ணாலும் சொல்லுங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, இப்போ அந்தமான் மும்பை டெல்லி உங்களுக்கு எங்க அம் பண்ணாலும் ஈஸியா பண்ணிடலாம், ஒன் டேல டிஸ்பாச் ஆயிரும், உங்களுக்கு அங்க வர்றதுக்கு தான் ஒரு 4-5 டேஸ் ஆகும். ஓகே, மீதிபடி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் MSS, ரதிமினா, KPN, AKR, என்ன டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வேணும், லோக்கல் இருக்கிற லாரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் சேம் டே டிஸ்பேச் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு 8:00 உள்ள நீங்க சொன்னீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் ஆயிரும், நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு பார்சல் வர மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, இங்க பாருங்க ப்ரோ இந்த கலெக்ஷன்ல ஒன்னும் அட்டகாசமா இருக்கும், சூப்பர் பிரிண்டட்ல டெனிம் ஜாக்கெட் ப்ரோ, இதுல வந்து 6 கலர்ஸ் இருக்கு ப்ரோ டெனிம் ஜாக்கெட்ல, 6 கலர், ஒரு நல்ல ரேட்ல தரலாம் ப்ரோ. ஓகே, ஓகேங்களா,
நோ ஃப்ளவர் எம்போஸ். டபுள் பாக்கெட் ப்ரோ. இப்போ நான் வந்து திவாலிக்கு போட்ட கலெக்ஷனும் ஒரு 1 or 2 கலெக்ஷன் இருக்கும் இப்போ. ஓகே, இந்த பாப்கார்ன் பிரிண்டட் எல்லாம் செம்ம சூப்பரா போகுது ப்ரோ. இந்த பாப்கார்னா? ஓகே, என்கிட்ட வந்து இது ஸ்டாக் அதிகமாவே இருக்கு. இத வந்து நான் விக்கணும்னு நினைச்சேன்னா பொங்கலுக்குள்ள இல்ல, ஒரு ஆஃபர் போட்டனாலே டைட்டா வித்துருவேன். ஓகேங்களா? அது எனக்கு வேணாம், வாங்க. இந்த ஐட்டம் எல்லாம் என்கிட்ட அதிகமாக ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் நான் ரேட் செம்மையா பண்ணி தந்துருவேன். ஓகே, எனக்கு தேவை இந்த ஐட்டம் 2 நாளைக்குள்ள காலி ஆயிடும், அவ்வளவுதான். இதை வச்சு விற்கணும்னு நான் நினைச்ச ரேட்டோட அதிகமாக என்னால விற்க முடியும், அது எனக்கு வேணாம். டெய்லி நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும், அப்பதான் நம்மளும் புது புது ஸ்டாக் போட முடியும், கஸ்டமரும் புது புதுசா வரீங்க. பிரஷ் கார்டன் அந்த டிமாண்ட் குறையவே இல்லை ப்ரோ. இந்த கேப் மாடலுக்கு கேப்பா, இதுல இங்க ஒரு அட்டி இருக்கு, உள்ள ஒரு அட்டி வச்சிருக்கோம். ஓ, ஃபர் மாடல் ஃபர். ஓகே, இதோ உங்களுக்கு சென்னை ஸ்கோட் பிராண்ட்லயே வந்துரும். ஓகே, ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கும், சைஸும் சூப்பரா இருக்கும். கேப் வந்து அட்டாச்சடா இல்ல கழட்டலாமா? அட்டாச் தான், அட்டாச் தான். ஓகே, எப்பவே அட்டாச் தான், கழற மாதிரி இல்ல. ஓகே, இப்போ புதுசா வர கலெக்ஷன்லாம் ப்ரோ சைஸ் வந்து பக்கவா மாத்திட்டோம். ஓகே ஓகேங்களா? மோஸ்ட்லி ப்ரோ உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு ப்ரோன்றீங்க, ரேட்டுக்கு ஏத்த மாதிரி எம் வந்து 19, 20, 21 இருந்துச்சு ப்ரோ சைஸ் நார்மலா, அதுவே வந்து சின்னதா இருக்குன்னு சில பேர் சொல்றதால இப்போ வந்து பேகி சைஸ் போட்டிருக்கோம். புது கலெக்ஷன் வர்றதால பேகி சைஸ், பேகி சைஸ் எப்படின்னா எம் வந்து 21, ஹைட் வந்து 27. ஓகே ஓகேங்களா? எல் வந்து 22, ஹைட் வந்து 28, எக்ஸ்எல் வந்து 23, ஹைட் வந்து 29. ஓகே, 23னா உங்களுக்கு வந்து 46 வரும். ஓகே, ஒரு நல்ல விதமான சைஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இந்த சைஸ் வரும், நார்மல் குவாலிட்டி இதுவும். இதுவும் வந்து ஒன்றும் இல்லைங்க பாருங்க, எல்லாம் இந்த சைஸ்க்கு இன்னும் குறை எனக்கு தெரியல, கரெக்டாக தான் இருக்கும் ப்ரோ, நல்ல சைஸ் ப்ரோ. இருந்தாலும் சில பேர் வந்து பிரீமியமான பிராண்ட் சைஸ் வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்காக இந்த சைஸ். ஓகே ப்ரோ, அப்புறம் இங்க பாருங்க கார்ட்டூன் பிரஷ் கார்ட்டன்லாம் நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்கு. கார்ட்டூன், ஆ ஓகே, இதெல்லாம் உங்க லேபிள்ல வேணும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச பிரிண்ட் வேணும்னா தாராளமா போட்டு தருவோம், பண்ணலாம். கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல. ஜாக்கெட் ப்ரோ, காட்டன் ஜாக்கெட், காட்டன். இன்னும் மேல அப்படியே காமிங்க, மேல எல்லாம் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கோம் ஜாக்கெட் ஃபுல்லா. ஓ ஓகே, இது நம்மளோட ரேட்டே வந்து 260 தான். ஒரு நல்ல குவாலிட்டியான ஜாக்கெட் எம்எல் எக்ஸ்எல் 260. ஓகே, இதுல எனக்கு ஒரு 100 பீஸ் வேணும் ப்ரோ. 250 பண்ணி தரேன் ப்ரோ, 250. 10 ரூபாய் லெஸ் பண்ணி தரேன். இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு 200 பீஸ் வேணும். இன்னும் பண்ணிக்கலாம் ப்ரோ, பர்சன்டேஜே பண்ணி தரேன் ப்ரோ உனக்கு. ஓகே, ஏன்னா பீஸுக்கு வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சுதான் பாத்துருப்பீங்க, நான் பர்சன்டேஜ்லயே உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தரேன். இந்த 2 நாள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க, ஏன்னா 3வது நாள் நீங்க வந்தீங்கன்னா கூட இந்த ஆஃபர் கிடைக்காது. மோஸ்ட்லி ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கனால இந்த ஆர்டர் உங்களுக்கு வேலிட் தான், வேலிட் தான். ஓகே, சொன்ன 10 ரூபாய் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் இந்த 5% டிஸ்கவுண்ட் எல்லாம் இந்த 2 நாள்ல. இப்ப நீங்க ஒரு 2 லாக் பண்றீங்கன்னா இப்ப நான் இந்த 5% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தரேன், பிளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டோ வருது. இது இல்லாத உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வவுச்சரோ தரேன் ப்ரோ. கிஃப்ட் வவுச்சர் எனக்கு தேவை ப்ரோ, இந்த மாசமோட சேல் எந்து ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன், அதனாலதான் வீடியோவே. அந்த சேலை வந்து கலெக்ஷன் வந்து இவ்வளவுதானா ப்ரோ? ப்ரோ வந்துட்டே இருக்கும், அங்க பாருங்க வாங்கல. இன்ன ஐட்டம் ஆர்எஃப்டி, ஆர்எஃப்டி ப்ரோ. ஸ்டாக் எல்லாம் எப்பவுமே ஒரு ஐட்டம் ப்ரோ. கடை ப்ரோ, சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு வந்திருப்பீங்க ப்ரோ. ஆமா, ஓகேவா? உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ரவுண்ட் மட்டும் இப்படி காமியா ப்ரோ கடைய. எங்க ப்ரோ காலியா இருக்குது? ஃபுல்லா கடைக்கு இருக்கும், இதுக்கு மேலயே நான் இங்கேயும் அடிக்கி வைப்பேன். அதான் ஓகேவா? பார்சல் வந்து இங்க, ஏன்னா உள்ள இருக்க இந்த வந்து பார்வை வியூ இல்ல, இருந்தா இங்க 3 பார்சல் தான் போட்டு வச்சிருக்கேன், இங்க ஏத்துவேன். ஓகே, குடோனோ ஃபுல்லா தான் இருக்குது, இன்னும் பேண்ட் கடை ஃபுல்லா தான் இருக்கு, சிங்கார தோட்டம் லைனா ப்ரோ. இப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து என்ன டேட்டு? 13 வந்து நம்ம இந்த ஹோல்சேல் வீடியோ போட்டுருக்கோம். ஆமா, 14 வந்து ரீட்டைல் வீடியோ வரும். ஓகே, 15 வந்து சிங்கார தோட்ட வீடியோ வரும். 16 வந்து எம்சி ரோடு என்என் கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் வீடியோ வரும். ஓகே, லைனா வந்து ராணி பிளாக்ஸ்ல டெய்லி நம்ம சென்னை வீடியோ வரும், இதுக்கு நான் கேரண்டி. அப்படி வீடியோ போடலன்னா நான் போடுவேன் ப்ரோ. கேள்வி கேளுங்க ப்ரோ, சைஸ் வந்து எல்லு சைஸ் ப்ரோ, நான் தாராளமா போடலாம், தாராளமா போடலாம், நல்லாதான் ப்ரோ போடுறேன். இது வந்து 300 ரூபீஸ் ப்ரோ, ஒர்த்தான ஹெவி ஆர்எஃப்டி, ரெகுலர் மூவ் இது. ஓகே, இதுவும் உனக்கு அதே ரேட்டு தான் ப்ரோ, டிஸ்கவுண்ட் இருக்கு. 300 ல 5%, 15 ரூபீஸ் டிஸ்கவுண்ட், 15 கொஞ்சம் நல்லா எடுங்க. ஓகே ஓகேங்களா? நான் சொன்ன பட்ஜெட்டுக்கு, இல்லைன்னா பீஸுக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாரும் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, 340-350 போட்டு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ற கடையும் இருக்குது. கஸ்டமரோட மைண்ட் செட் அதான், எனக்கு தேவை, நான் எப்பவுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லல, என் ப்ராஃபிட்டே வரலனால பரவாயில்ல, எனக்கு 2 நாள் சேல் வேணும், அந்த 2 நாளைக்காக இந்த டிஸ்கவுண்ட். ஓகே ஓகேங்களா? ரீட்டைல்ல நான் டைட்டா தர போறேன்,
ரீட்டைல் கஸ்டமருக்கு ரீட்டைல் வீடியோல இருந்தாலும் ஹோல்சேல்லையும் நம்ம டிஸ்கவுண்ட் தரணும். நான் கஸ்டமரோட மைண்ட் செட் எல்லாம் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு பெனிஃபிட் ப்ரோ. ஒரு நார்மல் கடை ஒரு 2 lakh பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா 2 lakhல வந்து அவங்களுக்கு 15 to 20,000 வந்து ப்ராஃபிட் வருது. அவங்க எக்ஸ்பென்ஸே முடிஞ்சிருச்சு, எங்க யோசிப்பாங்க வந்து எடுத்துக்கலாம் தான் யோசிப்பாங்க. இன்னும் இந்த ஃபுல்லுல எல்லாம் இந்த பேட்டர்ன் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க பேருக்கு நான் எடுத்து போடணும் ப்ரோ உங்க கடையில. இதெல்லாம் போட்டாதான் உங்க கடை ஓடும். கண்டிப்பா பா, சூப்பரா இருக்கு. செம்ம 3 set 1000 ரூபாய்னு வில்லுங்க ப்ரோ. இல்ல நான் வந்து இந்த ரேட் தான் விக்கணும் எல்லாம் சொல்ல மாட்டேன். 300 ரூபாய்க்கு வில்லுங்க. உங்க இஷ்டம், உங்க மைண்ட் தாட் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் ஓகேவா. ஏன்னா இது ஒரு நல்ல ஃபேப்ரிக், உங்களுக்கும் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நிறைய செலவு இருக்கும், ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ப்ரோ. ஃபேப்ரிக் எல்லாம் ஒர்த்து ப்ரோ. கண்டிப்பா என் ப்ரோவே நிறைய வீடியோ போட்டிருப்பாரு இந்த மாதிரி ஃபேப்ரிக் எல்லாம். எங்க ப்ரோ போட்டிருக்கீங்க? இல்ல நான் பார்க்கல. ஓகேவா, எல்லாம் பிரீமியமான ஷோரூம்ல போட்டிருப்பீங்க பெஸ்டான ரேட்டுக்கு. இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்ல ப்ரோ. கண்டிப்பா இதுல இது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இன்னர் பேட்டர்ன் பாக்ஸ் பேட்டர்ன்ல கலர்ஸ், இதெல்லாம் செம்ம மூ ப்ரோ, செம்மையா அழிச்சம் ப்ரோ மார்க்கெட்ல, சீரியஸா சொல்றேன். ஓகே, இது ஒரு பேட்டர்ன் மாறிட்டே இருக்கு ப்ரோ. என்ன பாருங்க, இங்க பார்ட்டி வேர் கடையில பாக்கலாம். அப்படி வா ப்ரோ, பார்ட்டி வேர், பார்ட்டி வேர் பாக்கலாம். பாரு ப்ரோ, பாரு ப்ரோ, செல்லத்தை பாரு ப்ரோ. ஓ, பொத்தி பொத்தி வச்ச அஞ்சல ப்ரோ. வா, தனியாவே ஒரு இது கிடைக்கும். இப்ப கிறிஸ்துமஸ்க்கு வந்து நிறைய பேர் சர்ச்சில வந்து டொனேட் பண்ணுவீங்க, இல்ல இந்த சர்ச்சுக்கு நான் ட்ரெஸ் ஏத்து தரேன், அந்த சர்ச்சுக்கு நான் ட்ரெஸ் ஏத்து தரேன், ஒரு ராயலிட்டி காமிக்கணும்னா உங்களுக்கு ஒரு செட்டு காம்போ தரேன், ஒரு ஷர்ட் பேண்ட் சேர்த்து எனக்கு 400-500 தரணும்பா, இல்ல ஒரு 1000 ரூபாய்ல தரணும்பா. ஏன்னா தேவைக்கேத்து இருக்க இந்த வச்சு தருவீங்க. நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா 1000 ரூபாயிலும் ட்ரெஸ் வாங்கி தருவீங்க, 500 ரூபாயிலும் ட்ரெஸ் வாங்கி தருவீங்க. அப்படி நீங்க வாங்கி தரணும், ஒரு 10 ரூபா செட்டுக்கு மேல 100 செட் 500 செட் வாங்கி தர நல்ல நல்ல மனசு வச்சவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா. நீங்க எதனா வாங்கணும்னா அப்படியே தம்பி மேல கொஞ்சம் இறக்கத்தை காமிச்சு தம்பி கடையில வாங்குங்க. அதனால எனக்கு ஒரு 5% லாபம் வரும் ஓகேங்களா. நீங்களும் மனசார அவங்களுக்கு வாங்கி தருவீங்க, நானும் உங்களுக்கு மனசார கொடுத்தனா அதை வாங்கி போடுற அவங்க மனசும் நிறைஞ்சிரும், உங்க மனசும் நிறைஞ்சிரும், என் மனசும் நிறைஞ்சிரும். பாருங்க ப்ரோ, பிரிண்டட் ஷர்ட் இதெல்லாம் வந்து 230 அந்த மாதிரி ப்ரோ. இங்க இருக்கு எல்லாமே 250க்குள்ள ப்ரோ. ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அவ்வளவுதான். செக்ஸ்ல கலர் பாருங்க. ஓகே, ப்ளைன்ல உங்களுக்கு பிராண்டட்ல வேணாலும் கிடைக்கும். ஓகே ஓகேங்களா, ப்ளைன் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, ரியான் செட் ஃபுல்லா இருக்கு. ஓகே, செக்டு கலர் சில்கி நெலிம் ப்ரோ. இது நார்மல் மெலிஸ் குவாலிட்டி, எல்லா வீடியோல காமிச்சிருப்பேன். இங்க பாருங்க, இதெல்லாம் கம்மி ரேட்டு. இந்த ஷர்ட் எல்லாம் பாருங்க, செம்ம ஃபேப்ரிக், 250-225 ப்ளைன் எல்லாமே இருக்கு. பெரிய கடைக்கு வந்து போவாத, நிறைய சின்ன கடைக்கு போவாங்க. ஏன்னா சின்ன கடைக்கு போனா அவங்க வந்து இப்போ ஒரு 9% அந்த நகை கேக்குறாங்கன்னா வேஸ்டேஜ், அவங்க கிட்ட பேசலாம். 7% பண்ணித்தாங்க, 6% பண்ணித்தாங்க, அதையும் அவங்க பண்ணி தந்து ரேட்ல அவங்க கிட்ட குறைக்கலாம், அவங்களே வந்து குறைச்சிருவாங்க. இதே நம்ம ஒரு பெரிய கடைக்கு போனோம்னா 1% டிஸ்கவுண்ட்க்கு இருங்க, எங்க எம்டி கிட்ட பேசிட்டு வரோம், என் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வரோன்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இழுத்தரிப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து நான் சொல்றதுதான் ரேட்டு, எனக்கு பிடிச்சிச்சு இது தரணும் தந்துருவேன். ஏன்னா ஒரு ஜாலியா கஸ்டமர் மைண்ட் செட்லயே போயிடணும், இரு ப்ரோ ஓனர் கிட்ட கேட்டு வரும், கடையிலேயே நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் இவ்வளவு டிஸ்கவுண்ட் தாங்க, இதுக்கப்புறம் ஏன்னா அது ரெடியா பண்ணும் ப்ரோ, சம்திங் டிஃப்ரெண்டா பண்ணாதான் நம்மள தேடி வருவாங்க. மார்க்கெட்ல ஓரளவு குடிச்சிட்டோம், இருந்தாலும் இன்னும் மார்க்கெட்ல நிறைய பேர் வரமாட்டிருக்கீங்க, நிறைய பேர் தயங்குறீங்க. ஏன் நம்ம சென்னைக்கு வரத்துக்கு தயங்குறீங்க? தாராளமா வாங்க, ஆனா வர கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா வெளியில எல்லாம் நம்மளது நல்ல சர்க்கிள் இருக்குது, நல்ல பாப்புலேஷன், டெய்லி பார்சல் போயிட்டு தான் இருக்கு. சில பேர் தான் வரமாட்டிருக்கீங்க, மைண்ட் செட் இங்கெல்லாம் போய் எடுக்கணுமா? ஆனும் அடிமட்டத்துல இருந்து வந்து வந்தாயா? உன்ன மாதிரி ரீட்டைல் கடை வச்சு அங்க கஷ்டப்பட்டு ஒரு ஹோல்சேல் கடை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல்சேல் கடை வச்சு இப்போ இங்க வந்து இப்போ அவுட்டர்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் கடை வச்சிருக்கு வைக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்குள்ள உங்களுக்கு நிறைய இடத்துல ஓபன் ஆகும். ஓகே, உன்னால பொறாம படாத, அட்லீஸ்ட் முடிஞ்சா ஒரு 5% சப்போர்ட் பண்ணிட்டு போ. கண்டிப்பா
அங்கேயும் இங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கா? கேளு ப்ரோ, ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமா இருக்குது உண்டு, இல்ல கம்மியா இருந்தா வாங்கிக்கோங்க, அதிகமா இருந்தா கேளுங்க, நான் பண்ணி தரேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஓகேவா? இருக்கிறவங்க மேல போயிட்டேதான் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நீயும் மேல வரலாம், நானும் மேல வரலாம். கண்டிப்பா கொஞ்சம் யோசிங்க, ஒரு நிமிஷம். இந்த வீடியோ வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க ப்ரோ, பட் இங்க எல்லாம் போனோமான்னு யோசிக்கிறாங்க. மைண்ட் செட் மாத்தியா? நான் என்ன ஆட்டிடியூடா காமிக்க போறேன்? நீ வந்தவொடனே யாரு நீ என்ன அப்படியா கேட்க போறேன்? வாங்க ப்ரோ, என்ன ப்ரோ பாக்குறீங்க, எங்க ப்ரோ நம்ம கடை? வெல்கம் தான் பண்ணுவேன். ஆமா பேசினாதா ப்ரோ? சில பேர் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இங்க எல்லாம் போனா அவன் ஆட்டிடியூட் காமிப்பான்பான் நினச்சு நிற்பாங்க, பேசினாதா என் மனசு புரியும். கண்டிப்பா ஆனா ஜாலி பையன்தா, வயசு பையன்தான், ஒரு மைண்ட் ஃப்ரீயா வாங்க பேசுங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம் ப்ரோ, எனக்கு இந்த ஐடியா எல்லாம் இருக்கு, எங்க பிரான்ச் ஆகுது, இந்த மாதிரி நீ மந்த்லி எனக்கு இந்த கடைக்கு இந்த சரக்கு எல்லாம் வேணும் ப்ரோ, செட் பண்ணுங்க. என் வேலை இது, நான் வேற பிசினஸ் போய் பண்ண விரும்பல, இந்த பிசினஸ்ல நான் பிளஸ் தான் இருப்பேன், உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன் ப்ரோ. இந்த எல்லா கலெக்ஷன் காமிச்சா டைம் எங்கேயோ போவோம், நான் ஓரளவுக்கு சிம்பிளா முடிச்சிட்டேன். கண்டிப்பா இங்க பாருங்க, டவுன் ஷோல்டரு, அப்புறம் பிரிண்டடு, வாவ் செம்மையா இருக்கு. என்ன ஃபேப்ரிக் ப்ரோ இது? இதெல்லாம் இம்போர்ட்டட் மாதிரி ப்ரோ, ஃபேப்ரிக் பேர் எல்லாம் மாறிச்சு ப்ரோ. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 ஃபேப்ரிக் நானே தைக்கிறேன் ப்ரோ, சீரியஸா சொல்றேன். மேபி ஒரு 2-3 டேஸ்ல வர ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா வருது ப்ரோ. பாருங்க இங்க பாருங்க, இந்த பாப்கார்ன் நல்லா இருக்கு. ஓகே பாப்கார்ன் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பாப்கார்ன் எல்லாம் என்ன பிரைஸ்னா, எல்லாமே அதிகபட்சம் 300-250 இந்த மாதிரி பிரைஸ் தான். சரி யூல் ஆஃபர் குத்த ப்ரோ, எனக்கு பத்தல, ஏன்னா டிஃபரெண்டா தாங்கன்னு இன்னும் கேக்குற கஸ்டமரா இருப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வீடியோல பாருங்க, நான் யோசிக்கிறேன் என்ன தரலான்ட்டு. நானே ஓனரு, நானே யோசிக்கிறேன் என்ன ஆஃபர் தரலாம். வாங்க வாங்க, சென்னை ஸ்குவாட்ல ஓகேங்களா, ஹெவி உல்லன் ஃபேப்ரிக், உல்லன். ஓகே இதோட ரேட் பாருங்க, 250 ஓகேங்களா. நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த வீடியோ ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நான் இதை குரூப்ல போடுவேன். சரி இப்போக்கு 250 தான். இதோட பிரைஸ் வந்து என்ன போடலான் இருக்கனா, நல்லா பாத்துக்கங்க இத. ஓகே உல்லன் ஃபேப்ரிக் ராணி ப்ரோ ஆஃபர் 180. 180 போடுவேன். இது இது இல்லாம அங்கேயும் இருக்கு பாருங்க, இதையும் சேம் ஆஃபர் தான் போட போறேன். இப்போ இங்கேயும் ஸ்டாக் இருக்கு பாருங்க. ஓகே இதுவும் சேம் ஆஃபர் ப்ரோ, இப்போ போட போறேன் குரூப்ல. முடிஞ்சா இந்த வீடியோலயும் கிராப் பண்ணிக்கங்க, வந்தா 180 ஒரே ரேட். இப்போ போட்டு எனக்கு ஒரே ஆர்டர் வந்தாலும் வரும் ப்ரோ. இஞ்சி போனா அங்க ஒரு 250 பீஸ், இங்க ஒரு 100 பீஸ், ஒரு 500 பீஸ் கூட இருக்காது ப்ரோ. ஆனா ஒரே ஒருத்தர் நான் அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்க லேபிள்ல வேணுமா, இது அந்த ரேட்ல வேணுமா, நான் ப்ரொடக்ஷன் பண்ணி தரேன், இன்னமும் ப்ரொடக்ஷன் பண்ணி தரேன். ஓகே எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும், ஏன்னா டிஃபரெண்டா ப்ரோ. இதுக்கப்புறம் சரி வாங்க, இன்னொரு ஐட்டம் வாங்க, ரொம்ப நாளைக்கு அதுவும் ஆஃபர் போடலாம். பிரிண்டட் சட்டை, பிரிண்டட் ஹெவி குவாலிட்டி. சரி ஓகேங்களா, இதோட ரேட் வந்து 230 ஓகேங்களா, 30 ரூபாய் லெஸ் சில பேர் யோசிப்பாங்க, யோ என்ன யா 250ல இருந்து 180 குடுத்துட்ட, அவ்வளவு லாபமா யா வைக்கிற அப்படின்னு யோசிக்கிற கஸ்டமர் வந்து 50% மேல இருப்பாங்க. தப்பு நீ இதை இப்படி பண்ணிட்ட,
என் கடை சம்திங் டிஃபரெண்டா, இதுல 10 ரூபாய் 20 ரூபாய் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா அதுல 10 ரூபாய் இல்ல 5 ரூபாய் நான் சம்பாரிச்சுப்பேன். இப்ப வந்து சம்திங் உங்களுக்காக கிரேசான ஆஃபர் தரணும், அதனால இந்த ஆஃபர். இப்படி வந்த இங்க இருந்துச்சு, சரி ஓகே இதை காலி பண்ணி விட்டுலாம், இங்க இது இருக்குது சரி இதை காலி பண்ணி விட்டுலாம், அத்தனை பாத்துக்கலாம் அவ்வளவுதான். இதுல வந்து எனக்கு ஓப்பனா சொன்னா இதுல வந்து எனக்கு லாஸ் இருக்கு, லாஸ் இருக்கு, இதுல லாஸ் இருக்கு. இப்ப வீடியோல ஒரு மாதிரி சொல்லிட்டு நேர்ல ஒரு மாதிரி இல்லைனா எனக்கு இருக்கிற 100 கஸ்டமரும் இருக்காது ப்ரோ. கஸ்டமர் அதிகமான அன்பு இருக்கு ப்ரோ, கண்டிப்பா அதிகமான அன்பு சம்பாரிச்சிட்டேன் ஓகேவா, சொன்னா செஞ்சிடணும் ஓகேங்களா. இப்ப நேத்து வந்து லைவ்ல சும்மா ரீட்டைல போய் லைவ் போட்டேன், ஒரு ஷர்ட் ஆஃபர், யார் ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்றீங்களோ ஓகே கொடுத்துட்டேன், குடுத்துறணும் சொன்னா இந்த ஒண்ணுத்த வச்சுக்கின்னு தான் நான் ஒண்ணு மேல வரம் வந்தா இல்ல ஓகேங்களா. ஒண்ணுத்துல விட்டு நான் உங்களுக்கு இது விட்டு ஆஃபர் தரேன், இதுக்கு பதிலா நீங்க ஒரு 4 ப்ராடக்ட் என்கிட்ட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதுல நான் சம்பாரிச்சிட்டு போறேன். அவ்வளவுதான், அன்பை கொடுத்து ப்ரோ உண்ணானு ப்ரோ ஒண்ணு சொல்ல வந்து, இது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்டாவே போட்டுருங்க ப்ரோ ஓகேங்களா. இது வந்து பாருங்க ப்ரோ, உங்களுக்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஷார்ட்டா போட்டுருங்க. இப்போ வந்து நிறைய பிளட் வந்துருச்சு, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க ஓகேவா, எல்லாருக்கும் வந்து என்னால காசு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ரீட்டைல இருந்து நான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா வந்துட்டேன், யாருன்னா ட்ரெஸ் போட முடியல இல்ல எதனா வந்து ட்ரஸ்ட் இருக்கு, இங்க வந்து கிறிஸ்துமஸ் வருது இந்த பசங்களால வந்து ட்ரெஸ் போட முடியல இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு ட்ரெஸ் நத்திட்டு இருக்கேன் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட முடியல, ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எதனா உங்களுக்கு நீட் இருந்தா ஃப்ரீயா தரேன் ப்ரோ, கஷ்டப்படுற குழந்தைங்க ஓகேவா, எனக்கு ஒரே ஒரு போட்டோ டீடைல் இந்த மாதிரி இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க ப்ரோ, உங்களுக்கு வந்து நான் தான் எடுத்துட்டு போய் தந்து வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகணும் நல்லா எனக்கு அவசியம் இல்ல, நீங்க அந்த கஷ்டத்தை பாக்குறீங்க ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணி பேசுங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க ட்ரெஸ் இல்லாம ஓகே ஃப்ரீயா வாங்கிக்கோ ப்ரோ ஓகே, ஃப்ரீயா தரேன் உங்களுக்கு எல்லாம், சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம், கஷ்டப்படுறவங்களை காமிச்சிட்டீங்கன்னா நான் ஃப்ரீயா தரேன், ஏன்னா நான் ஒரு பொசிஷன் வந்துட்டேன் கண்டிப்பா ஓகேவா, நான் சம்பாதிக்க வந்து எனக்கு நல்லா போதும், அதுல எனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 5% நான் தரப்போறேன், அதை ஒரு பெருமையா போட்ட எல்லாம் இல்ல, உங்க ஊர்ல யாருன்னா எதுனா தமிழ்நாட்டுல எத்தனை எத்தனை நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க கண்டிப்பா, உங்க கஷ்டம் நீங்க மந்த்லி வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் உங்களால பண்ண முடியாது ஓகேவா ப்ரோ, நான் ஒரு 2 பேருக்கு ட்ரெஸ் எங்க ஊர்ல எடுத்து தரணும்னு ஆசை ப்ரோ, என்னால முடியல உங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடியோ மட்டும் அமுப்பு எங்க இருந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன் அவங்களுக்கு, நீ வந்து நம்ம பேஜ் டாக் பண்ணி போடுறியோ இல்ல நீ யாருக்கும் தெரியாத தரையோ அதுவும் இஷ்டம் ஓகேவா, பட் இந்த சின்ன ஹெல்ப் என்னால முடியும், இந்த கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு வருஷ பொங்கல் வைக்கும் நான் பண்றேன், என்னால முடிஞ்சு இந்த கொஞ்சம் நான் தரேன் கண்டிப்பா, ஏன்னா எல்லா சைடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ப்ரோ, கண்டிப்பா இதை விட்டு ப்ரோ காசு தரேன் இது தரேன் அது தரேன் சொன்னா செய்யணும் கண்டிப்பா. என்கிட்ட ட்ரெஸ் ப்ரோ இருக்கு, இப்போ எப்படி சொல்றது நிறைய இருக்கு ப்ரோ, என்கிட்ட ட்ரெஸ் நிறைய இடத்துலயே இருக்கு ஓகேங்களா, அது என்னால தர முடியும் நான் தரேன் ஓகே, இது வந்து போட்டுருங்க ப்ரோ, இது கண்டிப்பா போட்டுருக்கு இல்ல 10 பேருக்குனா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல விஷயம், திடீர்னு இது பார்த்து நிறைய பேர்னா கூட என்னால முடிஞ்சவளோ நான் பண்ணுவேன் ஓகேங்களா கண்டிப்பா, இல்ல ஒரு 1,000,000 பேருக்கு ஒரே டைம் கேட்டீங்கனால என்னாலே முடியாது, என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து ராணி ப்ரோ சொல்லிட்டே பண்றேன் கண்டிப்பா, தாராளமா பண்றேன் சூப்பர் ப்ரோ சூப்பர், ஏன்னா இது வந்து நான் இப்படி ஒரு 5% நம்ம என்னதான் ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு 5-10% இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆயிரும் கண்டிப்பா, அது நான் உண்ணத்துல சம்பாதிச்சுப்பேன் அவ்வளவே இல்ல ஓகே ப்ரோ, கலெக்ஷன் ஓரளவு காமிச்சுக்கிறோம், வேற என்ன காமிக்கல அவங்க அங்க போலாம், இங்க பாருங்க ஹெவி டெனிம் சில்கி டெனிம் நம்ம கிட்ட இப்பதான் ஸ்டாக் ஃபுல்லா வந்திருக்கு, கம்மி ரேட் வந்து மெலிஸ் குவாலிட்டி வந்து நல்லா வந்துச்சு, இது ஹெவி கிளாத்தே வந்து செம்ம ஹெவியா இருக்கும், இதுலயே 6 கலர்ஸ் இருக்கு ப்ரோ, சைஸ் எல்லாம் பக்கா ப்ரோ, எக்ஸ்எல் சைஸ் ஓகே, ஏன்னா டெனிமை பொறுத்த வரைக்கும் சைஸ் ப்ராப்ளம்ன்றாங்க, வந்து கையில பார்த்தாதான் ப்ரோ உங்களுக்கு சைஸ் தெரியும், மைண்ட் செட் ஆயிரும் இந்த கல்ல வந்து சைஸ் சின்னதா இருக்கும்ட்டு, ஏன்னா 2-3 கமெண்ட் பார்த்தா ஒரு 2 பெரிய ஹோல்சேலர் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரோ, ஒரு கஸ்டமர் ஃபால்ட் சொல்றாங்க, ஏன் ஃபால்ட் என்கிட்ட சொன்னாதா என்னால மாத்திக்க முடியும், உங்ககிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கு ப்ரோ நீ என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் என்னால மாத்திக்க முடியும், வேற கடைக்காரர்கிட்ட சொன்னா வேஸ்ட், அதனால எல்லாத்தையும் பெஸ்டா தான் போட்டிருக்கேன், எக்ஸல் சைஸ் இது டெனிம்ல ஓகேங்களா, ஷிங்கே ஜாம் இருந்தாலும் நான் பெருசா கட் பண்ணிக்கிறேன், இதையும் மீறி சைஸ் எல்லாம் தர முடியாது ஓகே, நீங்க வந்து 3XL எக்ஸல் தரலாங்கன்னா அதுக்கு வேலையாவது பாருங்க, இன்னும் வந்து இப்ப புது ஃபேப்ரிக் ஒன்னு மார்க்கெட்ல வந்துருக்கு ஓகேங்களா, பிரஷ் காட்டன் மாதிரி இருக்கும், இது செக்ஸ்ல வந்து ஆக்ஸ்போர்ட் வாஷ்ல வரும் ஆக்ஸ்போர்ட் வாஷ், இதுவும் நம்ம கிட்ட இருக்கு, இதுல கலர் சார்ட் எக்கச்சக்கமா இருக்கு, பிரஷ் காட்டன் மாதிரியே இருக்கும், இது ஒரு பிசியா ஓபன் பண்ணி காமிக்கிறேன், ஆனா பிரஷ்ஷே சுத்தமா வராது ஓகே, ஆக்ஸ்போர்ட் வாஷ்ல வரும், இதுவும் நம்ம தமிழ ஃபேப்ரிக் தான் சவுத் சைட் ஃபேப்ரிக் தான் ஓகேங்களா ப்ரோ, ஆஸ் யூஷுவல் இங்க செக்ஸ் இருக்கு பாருங்க, இதுவும் வந்து கொஞ்ச நாளா இருக்குது, இதுவும் எதனா ஒரு ஆஃபர் போட்டு தந்துருவேன், ரொம்ப நாளா இல்ல புது ஸ்டாக் தான், எனக்கு எதெல்லாம் ஆஃபர் பண்ணுமோ ப்ரோ நீங்க நேர்ல வந்துருங்க, இப்போ கிறிஸ்துமஸ்க்கு வந்து நான் ஒரு ஆஃபர் போடணும் ப்ரோ, ஒரு நல்ல குவாலிட்டி என்ன ப்ரோ எல்லாம் எடுத்துக்கு ப்ரோ போட்டுக்கு ப்ரோ ஆஃபர், ரியான் 125 இதுலயும் ஆஃபர் இருக்கு, பெஸ்ட் ஆஃபர் பண்ணிடலாம் ஓகே, அப்படியே வாங்க ப்ரோ, இந்த கல்ல வந்து 6 பாக்கெட் பேண்ட் மட்டும் இருக்கு,
ஓகேங்களா. இதுவும் வாங்க ஒரு ரேட் பேசி கொடுத்துறேன். எல்லாத்துலயும் டிஸ்கவுண்ட் இருக்கு ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தது இல்ல. இப்போ இப்போ ஒரு 100 பீஸ் ஒரு மாடல், ஒரு 500 பீஸ் ஒரு மாடல்னா அதுல ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கட்டு மீந்துரும்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் ரோல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே ரேட் கம்மி தான். அதையும் நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இன்னும் ஷர்ட் எங்க பாருங்க, மேல எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் பாரு ப்ரோ, இடம் இல்லன்ட்டு லேட்டர் போட்டு ஏறி எத்து தரேன் ப்ரோ. இன்னும் ஜக்கார்ட், ஓகே ஜக்கார்ட், ஜக்கார்டும் சரியான ரெஸ்பான்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ கிறிஸ்மஸ் கலெக்ஷன் எல்லாம் பயங்கரமா காமிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். சத்தியமா சொல்றேங்க, நான் ஒண்ணும் கிறிஸ்மஸ் கலெக்ஷனே போடல, சத்தியமே வச்சிருக்கேன், கிறிஸ்மஸ் கலெக்ஷனே போடல. அவ்வளவு மாடல் தச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா பேட்டர்ன் இப்போ இந்த மாதிரி ஜக்கார்ட் ஃபேப்ரிக்ல நார்மல் இது தைக்க இருந்தாதான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஏன்னா வாஷிங்கும் இல்ல எதுவும் இல்ல. தைக்கிறதெல்லாம் பயங்கரமான பேட்டர்ன், மார்க்கெட்ல வர்றதுக்கே பல நாள் ஆகணும். அந்த மாதிரி பேட்டர்ன், 15 நாள் ஒரு பேட்டர்ன் தைக்கிறதுக்கு அந்த மாதிரி சரக்கு தச்சிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற சரக்கு ஆஃபர் அப்கமிங், நீங்க பர்ச்சேஸ் பண்ணலனா கூட நம்ம கடைக்கு மெசேஜ் பண்ணி உங்க விசிட்டிங் கார்டு ஆகி நம்ம பிராட்காஸ்ட்ல சேர்ந்துக்கங்க, பெஸ்ட் கலெக்ஷன் வரும். ஒரு ஒண்ணு இல்லைனாலும் இப்ப நான் ஒரு 10 கலெக்ஷன் போடுறேனாலும் 11வது கலெக்ஷன் கூட உங்களுக்கு பிடிக்கலாம். பட் நீங்க ஃபியூச்சர்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை நான் விடுற ஐடியா இல்ல. அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து முடிஞ்ச அவ்வளவு நாளா செட் பண்றேன் ப்ரோ. ஒன்னுத்துக்கு மூணு போன் இந்த ஒரே கடைக்கு போட்டிருக்கேன் ப்ரோ. ரெஸ்பான்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கா வரும். ஓகேங்களா. சரக்கு வந்துட்டேதான் இருக்கும், சரக்கு டிஸ்பாச் ஆயிட்டேதான் இருக்கும். கால்ல கூட பார்சல் போட்டு போகுது. ஆன்லைன் ஆர்டர்லாம் பெஸ்டா எடுப்போம் ப்ரோ. நீங்க வரவே தேவையில்ல, ஆன்லைன்ல உட்காந்து ஒரே ஒரு கால் அடிங்க, வீடியோ கால் பண்றோம், போட்டோஸ் அனுப்புறோம், வீடியோஸ் பக்கமா அனுப்புறோம். நீங்க செலக்ட் பண்ணுங்க, பெஸ்டா எடுத்துக்கலாம். தட்ஸ் இட் ப்ரோ. அடுத்த ஹோல்சேல் கடையில அடுத்த ரீட்டைல் கடை வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராணி ப்ரோவுடன் பிரசாந்த். நம்ம சென்னை. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க, ப்ரோ வந்து வேற லெவல்ல பேசியிருப்பாரு. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல ஹோல்சேல்ல கொடுத்துருக்காரு. ரீட்டைல நார்மலா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பட் ஹோல்சேல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் யாருமே கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பீசஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பீஸுக்கு 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 ஆல்ரெடி வித் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 180 கொடுக்குறாரு. 230 எல்லாம் பாத்தீங்கன்னா 200 கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம சென்னையில ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு அப்படியே நீங்க நிறைய டிஸ்கவுண்ட் அதே மாதிரி சென்னைக்கு வாங்க, ஆஃபரை கிராப் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா. ஸோ அதனால வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சென்னையை வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வீடியோவில் சும்மா தான் காட்டியிருப்போம். ஏகப்பட்ட ஆஃபர்ஸு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு ப்ரோ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பீஸுக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டீங்களா? 250 இருக்கிறது 180, 70 ரூபீஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ஆஃபர்ஸ் வந்து டைட்டாக இருக்கும் ப்ரோ, ஒரு ஜாலியாக வாங்க ப்ரோ. ஆமாம், எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் மோட்டிவ்லயே வராதிங்க, ஒரு ஜாலி மோட்டிவ்ல வாங்க கடைக்கு. கண்டிப்பா பாருங்க, கடையும் அவுட்டர்ல இருக்கு, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. ஒரு ஒரு கடையா வீடியோ வரும், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.